ஓகே பாப்போம். 2016 ஆம் ஆண்டுக்கு வெளியே பார்ப்போம். விழிவன் படலத்தினதும் கண் விளையினதும் பலித பயன்படும் குவிய தூரம் ஒரு கண்ணின் குவிய தூரமாக கருதப்படலாம். அப்ப அவன் இந்த தூரத்தை தான் ஒரு குவிய தூரமாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். வில்லையின் வளைவை கட்டுப்படுத்தும் தசைகள் கண்ணிலிருந்து வெவ்வேறு தூரங்களில் பொருள்களிலிருந்து வரும் ஒளியை கண் விழித்திரை மீது குவியப்படுத்துவதற்கு அனுமதிக்கின்றன. பலித குவிய தூரமுள்ள ஒரு கண் வில்லையுடன் கண்ணினோர் எளிதாக்கிய வரிப்படத்தை உரு காட்டுகிறது. நலமான கண்ணுள்ள குழந்தையின் கண் தசைகள் தளர்ந்திருக்கும் போது கண்ணின் குவிய தூரம் ஏறத்தாழ 2.5 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப கண் தசைகள் தளர்ந்திருக்கும் போதுன்னு சொல்லி சொல்றான். நலமான கண்ணுள்ள குழந்தையின் கண் தசைகள் தளர்ந்திருக்கும் போது கண்ணின் குவிய தூரம் ஏறத்தாழ 2.5 சென்டிமீட்டர் ஆகும். அவனுடைய கண்ணின் அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்ப இங்க நலமான கண்ணுள்ள குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. கதிர் வரைபடங்களை வரையும் போது உருவில் காணப்படுகின்ற வரைபடத்தை பிரதி செய்து அதனை பயன்படுத்துக. முதலாவது கேள்வி, நலமான கண் உள்ள குழந்தையின் கண் தசைகள் தளர்ந்திருக்கும் போது அக்கண்ணின் வெளித்திரை மீது ஒரு தூரப்பொருளிலிருந்து வரும் ஒளி குவிய செய்யப்படும் நிலைமைக்கு ஒரு கதிர் வரைபடத்தை வரைக. கண் வில்லைக்கும் வெளித்திரைக்கும் இடையில் உள்ள தூரம் யாதென்று சொல்லி கேட்கிறாங்க. நலமான கண் உள்ள ஒரு குழந்தையின் தசைகள் தளர்ந்திருக்கும் போது அக்கண்ணின் வெளித்திரையின் மீது ஒரு தூரப்பொருள் இருந்து வரும் ஒளி குவிய செய்யப்படும் நிலைமைக்கு ஒரு கதிர் விரைப்படத்தை வரைக என்று கேட்கிறாங்க. கண் வில்லைக்கும் வெளித்திரைக்கும் இடையில உள்ள தூரம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் கண் வில்லை எப்ப தளர்ந்திருக்கும், கண் தசைகள் எப்ப தளர்ந்திருக்கும், பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்குற நேரமா தூரம் இருக்கிற பொருளை பார்க்குற நேரமா உங்களோட கண் தசைகள் வந்து தளர்வா காணப்படும்? பயோ வாக்கள் சொல்லுங்க பாப்போம். தூரத்துல இருக்கிற பொருளை பார்த்தா தான் கண் தசைகள் என்ன இருக்கும், தளர்ந்து இருக்கும். பக்கத்துல இருந்து பாக்குற நேரமும் என்ன நடக்கும், அதை நோக்கி ஜூம் பண்ணு படைக்குள்ள உங்களோட தசைகள் வந்து இறுக்கமா இருக்க போகுது, சரியா? அப்ப அவன் மறைமுகமா தூரத்துல இருந்து வர ஒளிக்கதிர பாக்குறேன்னு சொல்லாம உங்களுக்கு புதுசா குழப்பறாங்க. கண் தசைகள் தளர்ந்து இருக்கும் போதுன்னு சொல்லி, அப்ப கண் தசைகள் தளர்ந்து இருக்கும் போதுன்னு சொன்னா ஒரு தூரத்துல இருக்கிற பொருளை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி அர்த்தம். அப்ப தூரத்துல இருந்து வர ஒளிக்கதிர் வந்து இங்க என்ன நடக்க போகுது, இவரனுடைய வெளித்திரையில வந்து விழுத்தப்பட போகுது. ஏன்னு சொன்னா இப்ப அவன் தரவு தந்துட்டாங்க, கண் தசைகள் தளர்வா இருக்கிற நேரம் கண்ணின் குவிய தூரம் ஏறத்தாழ 2.5 சென்டிமீட்டர்.
அப்ப இந்த சந்தர்ப்பத்துல கண் வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து நீங்க 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லி நீங்க இதுல குறிச்சு காட்டணும் கட்டாயம். மேல ஒரு தரவு தந்துட்டாங்க பாத்தீங்கன்னா, முதலாவது தரவு இங்க பாத்தீங்கன்னா விழிவன் படலத்தினதும் கண்வில்லையினதும் பலித பயன்படும் குவிய தூரம் வந்து ஒரு கண்ணின் குவிய தூரமாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வில்லையின் வளைவை கட்டுப்படுத்தும் தசைகள் கண்ணிலிருந்து வெவ்வேறு தூரங்களில் பொருள்கள் இருந்து வரும் ஒளி கண் விழித்திரை மீது குவியப்படுத்துவதற்கு அனுமதிக்கின்றன. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சமாந்தர ஒளிக்கதிரை வந்து ஒருக்கு விலை என்ன செய்யும், தனது குவியத்தில் தன்னை குவியப்படுத்தும். அப்போ இதில் சரியான கதிர் வரைபடம் வரைகிறதுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா விழித்திரையில் பிம்பம் அந்த ஒளிக்கதிர் குவியப்படுத்திருக்கணும், மற்றது கண்வில்லைக்கும் வெளித்திரைக்கும் இடையிலான தூரம் வந்து 2.5 சென்டிமீட்டர் ரெண்டு நீங்கள் கொடுக்கணும் எழுதணும். அப்போ இதுக்கு மொத்தமாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பி பாட பார்ப்போம். அண்மை புள்ளியில் வைக்கப்பட்ட ஒரு புள்ளி ஒளி முதல் நலமான கண்ணுள்ள குழந்தையினால் தெளிவாக பார்க்கப்படும் ஒரு நிலைமைக்கு ஒரு கதிர் வரைபடத்தை வரைக. இக்கணத்தில் கண்ணின் குவிய தூரத்தை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அண்மையில் இருக்கிற புள்ளிய பார்க்கிறாராம். அப்போ அண்மையில இருந்து வர ஒளிக்கதிர் வந்து நலமான கண்ணுடையோரால் சரியா ஒளித்திரையில குவியப்படுத்தப்படுது. இதுல ஏற்கனவே அந்த குழந்தையினுடைய விழித்திரைக்கும் கண்வில்லைக்கும் இடைப்பட்ட தூரம் 2.5 என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அப்போ அந்த பெருமானம் வந்து அது இனி மாறப்போறது இல்லைன்னு நான் நேற்று சொன்னேன். கண்ணினுடைய விட்டம் மாறாது, பட் கண்வில்லையினுடைய குவிய தூரம் தான் மாற்றப்படும்னு சொல்லி. அப்போ இது உடல் நலமுள்ள ஒரு குழந்தை தானே. அப்போ இவர் ஆண்மை புள்ளியை 25 சென்டிமீட்டர் ரெண்டு தந்துருக்குறாங்க. அப்போ 25 சென்டிமீட்டரில் ஒரு பொருளை கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் அதனுடைய பிம்பத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் இதுக்கு வில்லை சூத்திரத்தை பாவிச்சா 1/V − 1/U = 1/F. அப்போ கண்வில்லையினுடைய ஒளியியல் மையத்தில் இருந்து ஒளிவார திசை இது இந்த பக்கம். நீங்கள் ஒளியியல் மையத்திலிருந்து தூரங்கள் அளக்க போகிறீங்க இந்த பக்கம். பொருள் தூரம் இப்படி வரப்போகுது, விம்ப தூரம் இந்த பக்கம். அப்போ இதில் பொருள் தூரம் என்று பார்க்கக்குள்ள ஒளிவார திசைக்கு எதிர் திசையில் தூரம் அளக்குறீங்க. அப்போ இது பிளஸ் எண் இருக்கும். இது ஒளி செல்கிற திசையிலேயே தூரம் அளக்குறதால மைனஸ் எண் இருக்கப்போம். அப்போ விம்ப தூரம் 1/2 மறை 2.5. அப்போ எப்போ வில்லை சூத்திரங்கள் பாவிக்கக்குள்ளே நீங்கள் குறி வழக்குகளை எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி காட்டி போட்டு பாவிங்க. ஏன்னு சொன்னால் எக்ஸாமில் சில பேர் புதிய தக்காட்டின் குறி வழக்கு, பழைய தக்காட்டின் குறி வழக்குன்னு சொல்லி நீங்கள் பாவிப்பீங்க. அப்போ நீங்கள் புதுசாக பழசான்னு எழுத அப்படி எழுதாமல்
நீங்கள் ஒளியியல் மையத்தில் இருந்து ஒளிவார திசையில் தூரங்கள் அளந்தால் அதை மறையண்டும். ஒளிவார திசைக்கு எதிர் திசையில் ஒளியியல் மையத்தில் இருந்து தூரம் அளந்தால் ப்ளஸ்ன்னும் சொன்னீங்கன்னு சொன்னாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ 25 போமசி இடத்தினா இருந்தால் இங்கே மறை 10, இங்கே மறை 1. அப்போ குவியத்துறான் வரப்போது மறை 25 × 11. இதனுடைய பெருமானம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.11×22 சொன்னால் மிச்சம் 3. 11×22 3. ரெண்டு 2.273 சென்டிமீட்டர் கிட்ட வரும். சரியா? சீப்பாட்ட பாருங்க. கண் தசைகள் தளர்ந்திருக்கும் போது நலமான குழந்தையின் குவிய தூரத்திற்கு சமனான ஒரு குவிய தூரத்தை உடைய வேறொரு குழந்தை பியிலுள்ள நிலைமையை கணிக்கப்பட்ட குவிய தூரத்தை கொண்டுள்ளான். ஆனால் அவனுடைய வெளித்திரையின் தானம் நலமான குழந்தையின் வெளித்திரையின் தானத்திற்கு 0.2 சென்டிமீட்டருக்கு பின்னால் உள்ளது என்று சொன்னால், இப்போ இவரனுடைய அந்த கண்வெளியின் விட்டம் வந்து 2.5, அதோட பின்னுக்கு எவ்வளவு இருக்கு, 0.2 சென்டிமீட்டருக்கு பின்னால் உள்ளதுன்னு சொன்னால் இவருடைய அந்த விட்டம் வந்து 2.7 சென்டிமீட்டராக இருக்க போகுது இந்த குறைபாடு இருக்கிற கண். சரியா? கண் தசைகள் தளர்ந்திருக்கும் போது நலமான குழந்தையின் குவிய தூரத்திற்கு சமனான ஒரு குவிய தூரத்தை உடைய வேறொரு குழந்தை பியில் உள்ள நிலைமையை கணிக்கப்பட்ட குவிய தூரத்தையும் கொண்டுள்ளான். ஆனால் அவனுடைய வெளித்திரையின் தானம், இந்த வெளித்திரையின் தானம் நலமான குழந்தையின் வெளித்திரையின் தானத்திற்கு 0.2 சென்டிமீட்டருக்கு பின்னால் உள்ளது. அப்ப நான் இந்த விட்டத்தை, நான் இந்த கண்வெளியினுடைய விட்டத்தை 2.7 என்று சொல்லி நான் எடுக்கலாம். அப்ப இவர் இதே குவிய தூரத்தை தான் கொண்டிருக்கிறார். மேலே பியில் குறிப்பிட்டவாறு ஒரு புள்ளி ஒளிமுதலினால் உண்டாக்கப்படும் பிம்பத்தை பயன்படுத்தி இரு தனித்தனி கதிர் வரைபடங்களை வரைவதன் மூலம் அவனுடைய அண்மை புள்ளியையும் சேமை புள்ளியையும் காட்டுக. இக்குழந்தையின் கண் வில்லையிலிருந்து அண்மை புள்ளிக்குள்ள தூரத்தையும் சேமை புள்ளிக்குள்ள தூரத்தையும் காண்க. அப்ப இதுல உங்களுக்கு வடிவா கவனிக்கணும், அவன் சொல்றது ஒரு புள்ளி ஒளிமுதலினால் என்று சொல்லி சொல்லியிருக்கான். சரியா? அப்ப புள்ளி ஒளிமுதல் இருந்து வர அண்மையில இருக்கிற புள்ளி ஒளி முதல் மற்றது சேமியில இருக்கிற புள்ளி ஒளி முதல் ரெண்டு சந்தர்ப்பத்துக்குமான கதிர்வரிப்படுத்த தனித்தனியே கீறி காட்டும். அப்போ அண்மை புள்ளின்னு சொன்னால் கண்ணுக்கு கிட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற புள்ளியிலிருந்து வர ஒளிக்கதிர் மாதிரி கீறி காட்டுங்க.
இது அண்மை புள்ளியிலேருந்து வர கொளிக்கிறது. இதே இது சேய்மை புள்ளியிலேருந்து வரதுன்னு சொன்னால் கொஞ்சம் தூரமாக. நீங்கள் சில பேர் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த அவன் சொல்லியிருந்த அந்த புள்ளிய ஒளி முதலிலிருந்து வர அந்த வேர்டை வந்து கவனிக்காம விட்டுருவீங்க. அப்போ அண்மை புள்ளிக்கு சரியாக கிரிவிங்க, சேய்மை புள்ளிக்கு வந்து சமாந்திர ஒழிக்கிறதுக்கு கிரி விட்டுருவீங்க. அப்போ அவன் அந்த அவன் அதை குழப்பறதுக்காக தான் புள்ளி ஒளி முதல்னு சொல்லி சொல்கிறாங்க. சேமை புள்ளினா கொஞ்சம் நல்ல தூரத்துல இருந்து வர மாதிரி ஒழிக்கிறதுக்கு இருங்க. புள்ளி ஒளி முதல்னு சொல்லிட்டாங்க சரியா? அப்ப நீங்க கட்டாயம் இப்படித்தான் கறி காட்டணும். சமாந்தரமா கறி காட்டினீங்கன்னா அது போல சேமை புள்ளியிலிருந்து வர ஒளிக்கதிருக்கான கதிர் வெறிப்படம் இப்படி இருக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் இதை எவ்வளவு இந்த விட்டம் என்று சொல்லி நீங்கள் இதை குறித்து காட்டுங்க. அப்போ இவர் இப்போ 2.7 சென்டிமீட்டர். ஓகே, அதில் ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ஆ, அதில் தூரத்தை கணிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ தூரத்தை கணிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் உங்களுக்கு குவிய தூரம் தெரியும், அண்மை புள்ளியா இருக்கிற நேரம் 2.5 சென்டிமீட்டரா இருக்க போகுது குவிய தூரம், சேமை புள்ளியா இருக்கிற நேரம் குவிய தூரம் 2.23 இருக்க போகுது. அது விளங்கிட்டேன் சொல்லி அவன் மேல அவன் சொன்ன தரவுகளை வச்சுக்கொண்டுதான் நான் எடுக்கிறேன் சரியா? இதுல சொல்லிட்டாங்க பாருங்க, கண் தசைகள் தளர்வாக தளர்ந்திருக்கும் போது நலமான குழந்தையின் குவிய தூரத்துக்கு சமனான ஒரு குவிய தூரத்தை உடைய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தரவு கண் தசைகள் தளர்வாக இருக்கும்போது நலமான குழந்தையின் குவிய தூரத்துக்கு சமனான ஒரு குவிய தூரத்தை உடைய வேறொரு குழந்தை வீலுள்ள நிலைமைக்கு கணிக்கப்பட்ட குவிய தூரத்தையும் கொண்டுள்ளான் என்று சொல்லி சொல்றான். பியில் கணிக்கப்பட்ட குவிய தூரத்தையும் கொண்டிருக்கிறான். அப்போ பியில் கணிக்கப்பட்டது வந்து அண்மை புள்ளியில் வைக்கப்பட்ட ஒரு புள்ளியின் போது அந்த குவிய தூரம் என்ன? அப்போ நாங்கள் இப்போ இதுக்கு சமன்பாடுகளை பாய்ப்போம். அண்மை புள்ளிக்கு எஃபினுடைய பெறுமானம் வந்து உங்களுக்கு தெரியும் -2.273 சென்டிமீட்டர். சேமை புள்ளியா இருக்கிற நேரம் இதனுடைய குவிய நிலம் தெரியும், எஃப் வந்து -2.5 சென்டிமீட்டர். நானே நீங்க மைனஸ் மறைக்குறி போடுறேன்டா, இது ஒரு ஒருக்குவில்லை என்ன குவிவு வில்லை மாதிரி தொழிற்படுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பிம்பத்தூரம் 2.7. அப்போ ஒளியியல் மையத்திலேருந்து ஒளி செல்ற தூரம் திசை வழியை தூரம் அளக்கப்படுறதால் -2.7. எந்த இடத்துல பொருள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அண்மை புள்ளி -1/f 2.273. அப்போ இதில் இருந்து நீங்கள் யூவுக்கான பெருமானத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் யூவுக்கான பெருமானம் 1/U = இங்கே மைனஸ் இருந்த 1/U இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக வந்துட போகுது.
இங்கால இருந்த மறை இங்கால போச்சுன்றா ப்ளஸ்ஸாக வந்துடும். ரெண்டு தசம் ரெண்டு ஏழும் உண்டு சய ஒன்றின் கீழ் ரெண்டு தசம் ஏழு. ஸோ இதுலேருந்து நீங்கள் கணிச்சு பாருங்கள் யூவுக்கான பெருமானம் ஹோமசி எல்லாம் எடுத்து சுருக்கி பாருங்க. யாரும் செய்திருந்தா யூவுக்கான பெருமானத்தை சொல்லுங்க. பதினாலு தசம் மூன்று ஏழு. பதினாலு தசம் மூன்று ஏழு சென்டிமீட்டர். சரி, அடுத்தது சேமை புள்ளி. சேமை புள்ளிக்கும் இதே தான் பாதிக்கப்படும். ஒன் ஓவர் வி மைனஸ் ஒன் ஓவர் யூ சமன் ஒன் ஓவர் எஃப். அப்போ இந்த நேரம் பிம்பத்தூரம் இங்கே ரெண்டு தசமங்கள் தான். ஒளி செல்ற தூரத்தின் அந்த திசை வழியே தூரம் அளக்கப்படுறதால மைனஸ் ரெண்டு தசமங்கள். சேமை புள்ளி எவ்வளவுன்னு தெரியாது. இந்த நேரத்தில் உள்ள குவிய தூரம் ரெண்டு தசம் அஞ்சு. ஸோ ஒன் ஓவர் யூ சமன் ஒன்றின் கீழ் ரெண்டு தசம் அஞ்சு சய ஒன்றின் கீழ் ரெண்டு தசம் ஏழு. ஓகே, இதை சுருக்கினா எவ்வளோ வந்தது? யூக்கான பெருமானம் முப்பத்தி மூணு தசம் ஏழு அஞ்சு. ஓகே, இப்போ அதில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னு சொன்னால், ஓர் உகந்த வில்லையை பயன்படுத்தி தேவையான திருத்தத்தை எங்கனம் செய்யலாம் என்பதை எடுத்துக்காட்டும் ஓர் கதிர்வரிப்படத்தை பெரும்படியாக வரைக தேவைப்படும் திருத்தும் வில்லையின் குவிய தூரத்தை கணிக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு இதில் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு கொண்டு நாங்கள் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் அந்த உடல் நலமுள்ள, அதாவது கண்ணில் எந்த வித குறைபாடும் இல்லாத ஒரு ஆள் வந்து அவர குவிய நிலம் ரெண்டு தசம் ஐந்தா இருந்தது. அந்த நேரம் சேமை புள்ளியிலிருந்து வர ஒளிக்கதிர் வந்து அதனுடைய குவியத்தில் குவிக்கப்பட்டது. என்ன, அப்போ நான் ஒரே படத்தில் அந்த ரெண்டையும் கீறி காட்டுறேன் பாருங்க. இதில் இது வந்து ஆரம்பத்தில் இருந்த அந்த குழந்தையில கண் ரெண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர். நான் பச்சை கலரில் கிரி காட்டிக்கிறது இப்போ இருக்கிற அந்த குறைபாடுடைய கண் ரெண்டு தசம் ஏழு சென்டிமீட்டர். இப்போ ரெண்டு கண்ணை கண்ணிலையும் வந்து ஒரு சமாந்தர ஒளிக்கதிர் வந்து படுமாயிருந்தால் இங்கே நடக்க போகுது. இப்போ சேமை புள்ளியில் வார நேரம் இவர குவிய தூரம் ரெண்டு தசம் அஞ்சுட்டு தந்துட்டாங்க தரவிலையே. அப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், சமாந்தர ஒளிக்கதிரை இந்த கண் வந்து என்ன செய்யும், ரெண்டு தசம் அஞ்சில் குவியப்படுத்தும். அப்போ ரெண்டு தசம் அஞ்சில் குவியப்படுத்தினா இது என்ன குறைபாடு, விழித்திரைக்கு முன்னால் பிம்பம் வெளுத்தப்படுகுது. ஆகவே இது வந்து என்ன குறைபாடு, குறும்பார்வை. குறும்பார்வை. அப்போ குறும்பார்வை குறைபாடு இப்போ இவரை கொண்டு வந்து இதில் விழுகிற பிம்பத்தை கொண்டு வந்து நான் பாவிக்கிற வில்லை என்ன செய்யணும், ரெண்டு தசம் ஏழு சென்டிமீட்டர் விழித்திரையில விழுத்த வேணும். என்ன விழுத்தணும்டா, இந்த வந்த ஒளிக்கதிரினுடைய பாதை வந்து கொஞ்சம் விரிஞ்சா தான் நீங்க வந்து சேருவேன். அப்ப நீங்க பாவிக்க போற வில்லை வந்து என்ன செய்யணும், இந்த கதிரை விரிவடைய செய்யற வேலையை செய்யணும். சரியா? அப்ப இதுக்கு நீங்க பாவிக்க வேண்டிய வில்லை வந்து விரிவில்லையா இருக்க போகுது.
அந்த விரிவிலையினுடைய குவிய தூரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வகையான வில்லை அந்த வில்லையினுடைய கதிர்வெறிப்படுத்த வரைய சொல்லி கேட்குறாங்க. தேவைப்படும் திருத்தும் வில்லையின் குவிய தூரத்தை காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் திருத்தமான படத்துக்கு ரோணும், திருத்தமான படம்னு சொன்னால் 2.7 சென்டிமீட்டர் கண் விட்டமுடைய குழந்தைக்கு 2.7 சென்டிமீட்டர் விரிவில்லையை பாவிக்கிற நேரம் இங்கே வந்து படுற சமாந்திர ஒளிக்கதிர் வந்து சரியான முறையில் விழித்திரையில் விழுத்தப்படுகிற மாதிரி கதிர்வெறிப்படத்தை கீறி காட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த நீங்கள் பாவித்த இந்த வில்லையினுடைய குவிய தூரம் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ பொருள் தூரம்னு பார்த்தா முடிவில்லையிலிருந்து வர கதிர் இங்கே விழித்திரையில் விழுத்தப்படுது. அப்போ ஒளியிலே ஒளியியல் மையத்திலேருந்து ஒளி செல்லும் திசை வழிய தூரம் வளர்க்குறதால மைனஸ் ரெண்டு வரும். அப்போ பிம்பத்தூரம் மைனஸ், நாங்கள் மேலே அந்த சேமி புள்ளி எவ்வளோ வந்த போது கண்டது 3. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணினுடைய சேமை புள்ளி வந்து 3.75 சென்டிமீட்டர் என்ன. அப்போ நீங்கள் முடிவிலியில் இருக்கிற பொருளை பார்க்கணும்னு சொன்னால் இந்த வில்லை என்ன செய்யணும்னு சொன்னால் இதனுடைய சேமை புள்ளி, இந்த கண்ணினுடைய சேமை புள்ளியான 3.3 எவ்வளோ வந்த 7.5 சென்டிமீட்டர் தூரத்தில் விழுத்தினாத்தான் இந்த கண் வந்து அந்த பொருளை பார்க்கும். அப்போ இந்த வில்லை செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லுவோம், முடிவிலையில இருந்து வார ஒளியினது பிம்பத்தை வந்து 3.75 சென்டிமீட்டர்ல விழுத்தினாத்தான் இந்த கண்ணினுடைய சேமை புள்ளி அதானே நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். அப்போ இப்போ இந்த வில்லைக்கு வில்லை சூத்திரத்தை பாவிச்சா 1/V - 1/U = 1/F. இப்போ இதில் பிம்பத்தூரம் வந்து 1/3.75. பொருள் தூரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவிலி 1/F. ஆகவே எஃப்பினுடைய பெருமானம் 3.75 சென்டிமீட்டர் குவிய நிலமுடைய விரிவில்லை அல்லது குழிவு வில்லை. அப்போ இந்த சமன்பாடு பாவிச்சது விளங்குதா? இப்போ முதல் கணக்கில் இந்த குறைபாடுடைய கண்ணையுடைய அந்த குழந்தையினுடைய சேமை புள்ளி வந்து 3.75 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச மற்ற குழந்தையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும்னு சொன்னால் முடிவிலிருந்து வர ஒளிக்கதிர் வந்து இந்த குறைபாடுடைய கண்ணில் விழுந்தா என்ன நடக்கும்னு சொன்னால் விழித்திரைக்கு முன்னால் குவியப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த குவிய நீளம் வந்து கண் வில்லையினுடைய குவிய நீளம் வந்து 2.5 சென்டிமீட்டர் என்று சொல்லி தந்துக்கிறான். அப்போ சமாந்திர ஒளிக்கதிர்களை இவர் பார்க்குற நேரம் மிக தொலைவில் இருக்கிற பொருளை பார்க்குற நேரம் விழித்திரைக்கு முன்னால் குவியப்படுத்திடும். ஆகவே அந்த குறைபாடு நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் ஒளிக்கதிரை வந்து விழித்திரைக்கு விழுத்தணும்னு சொன்னால் வில் அந்த ஒளிக்கதிரை வந்து விரிக்கிற வேலையை விரிவில்லை செய்யும். ஸோ தொலைவில் இருக்கிற பொருளை பார்க்க போறீங்க, விரிவில்லை தொலைவிலிருந்து வர ஒரு பொருளை இந்த கண்ணினுடைய சேமை புள்ளியில் விழுத்தினா தான் அந்த கண் வந்து அந்த பொருளை பார்க்கும்.
அப்ப அந்த வேலையை செய்கிறதுதான் இந்த குழிவு வில்லையினுடைய வேலையா இருக்க போகுது. முடிவிலையில இருக்கிற பொருளினுடைய பிம்பத்தை கொண்டு வந்து 3.75 சென்டிமீட்டர் ஆன சேமை புள்ளியில விழுத்துற வேலையை இந்த குழிவு வில்லை செய்யும். அப்ப அதுக்கு நாங்க பாவிக்க வேண்டிய குழிவு வில்லையினுடைய குவிய தூரம் வந்து 3.75 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? கடைசி பாப்போம். ஒருவர் முதுமை அடையும் போது கண்களின் குவிய தூரத்தை மாற்றுவதற்கான ஆற்றல் நலிவடைந்து கண்ணின் அண்மை புள்ளிக்கு உள்ள தூரம் அதிகரிக்கின்றது. மேலே சீயில் குறிப்பிட்ட குழந்தை அத்தகைய ஒரு நிலையை எதிர்கொள்ளுமாயின் அக்குழந்தை அணிய வேண்டிய மேலதிக திருத்தும் வில்லையின் வகை யாது? ஒருக்கு வில்லையா, விரிவில்லையா? உமது விடைக்கான காரணங்களை தருக. அவ இப்ப என்ன இவன் மறைமுகமா சொல்ல வரான்னு சொன்னா, வயசு போக 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 பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்க முடியாம போயிடும், தூரத்துல இருக்கிற பொருளை மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். அப்ப இவருக்கு என்ன குறைபாடு? தூரத்துல இருக்கிற பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொன்னா இது என்ன குறைபாடு? நீள் பார்வை குறைபாடு. அப்ப நீள் பார்வை குறைபாடுன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பொருளை பாக்குற நேரம் என்ன நடக்க போகுது? பிம்பம் அங்க விழுத்தப்பட போகுது. ஒளித்திரைக்கு பின்னுக்கா முன்னுக்கா? தூரத்துல இருக்கிறால நல்லா தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, பக்கத்துல இருக்கிறால பார்க்க முடியாம இருக்குன்னு சொன்னா இதுல உங்களுக்கு குறிக்காட்டம் பாருங்க. தூரத்துல இருக்கிற அளவுதான் இவர் சரியான முறையில குவியப்படுத்துறார், ஒளித்திரையில குவியப்படுத்துறார். பக்கத்துல இருக்கிறால பாக்குற நேரம் இவர் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா விழித்திரைக்கு பின்னால குவியப்படுத்தப்பட போகுது. அப்ப இவரை நான் சரி கட்டணும்னு சொன்னா நான் பாவிக்க வேண்டிய வில்லை என்ன? இந்த நீளத்துல காட்டியிருக்கிறத மஞ்சளை கொண்டு வேண்டாம், நீங்க பாவிக்க வேண்டிய வில்லை வந்து என்ன? ஒருக்கு வில்லை என்ன? இந்த ஒளிக்கதிரை வந்து நீங்க ஒருக்கி இந்த விழித்திரைக்கு கொண்டு வரணும். ஆகவே நீங்க பாவிக்க வேண்டிய வில்லை வந்து ஒருக்கு வில்லை, மேல் பார்வை குறைபாடுன்றதால நீங்க பாவிக்க வேண்டிய வில்லை வந்து ஒருக்குவில்லை. சரியா? அப்ப நேரடியாக அவன் கேட்காம உங்களுக்கு மறைமுகமா சுத்தி வளைச்சு கேட்கிறாங்க. வயசு போக 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 அண்மை புள்ளிக்கான தூரம் அதிகரிக்குதுன்னு சொன்னா அவருக்கு தூரத்துல வச்சாதான் அந்த பொருளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே நீள் பார்வை குறைபாடு, நீள் பார்வை குறைபாடை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா நான் பாவிக்க வேண்டிய வில்லை ஒருக்குவில்லை. ஸோ இதில் எதுவும் செய்ததில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள்.